எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மீரா குமார் வாழ்க்கை குறிப்பு குறித்து பார்க்கலாம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மீரா குமார் பீகார் மாநிலம் அரா மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் முன்னாள் துணை பிரதமரும் பிரபல தலித் தலைவருமான ஜெகஜீவன் ராமன் மகளாவார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்துள்ள இவர் 2010 கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். IFS அதிகாரியாக 1970 முதல் பணியாற்றிய மீராகுமார் உலகின் பல்வேறு நாடுகளில் வசித்துள்ளார். 1985 அரசியல் களம் கண்ட மீராகுமார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் தொகுதி தேர்தலில் வலிமை மிக்க தலைவர்களான ராம்விலாஸ் பாஸ்வான் மற்றும் மாயாவதி ஆகியோரை தோற்கடித்துள்ளார். டெல்லி கரோல்பாக் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு 3 தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2004 முதல் 2009 வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் சமூக நீதித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் 2009 முதல் 2014 வரை மக்களவை சபாநாயகராக பதவி வகித்ததன் மூலம் நாட்டின் முதல் பெண் சபாநாயகர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்.